அக்னிபாத் திட்டத்தால் அக்னி பிழம்பாய் காட்சியளிக்கும் மாநிலங்கள் தெலங்கானா பீகாரில் ரயில்களுக்கு தீ வைப்பு அக்னிபாத் திட்டத்தால் கலவர பூமியான தெலங்கானா போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி பலர் படுகாய் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த ஆதரவாளர்கள் நான்காவது நாளாக தொடர்ந்து ஆலோசனை ஆரணியில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு மலர் தூவி வரவேற்ற தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த அதிமுக மூத்த நிர்வாகி தம்பிதுரை எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்களை தெரிவித்ததாக தகவல் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் கையெழுத்திட்டால்தான் ஒற்றை தலைமை தீர்மானம் செல்லும் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் பேட்டி அதிமுக பொதுக்குழு திட்டமிட்டபடி நடைபெறும் என பொன்னையன் தகவல் ஓபிஎஸ் கூறியது குற்றச்சாட்டுகள் இல்லை என்றும் விளக்கம் பதவியில் இருந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி பரபரப்பு பேட்டி விடுதலை செய்ய கோரி நளினி மற்றும் ரவிச்சந்திரன் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றம் போல் அதிகாரம் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் நடிகர் ரஜினிகாந்தின் 169வது திரைப்படத்திற்கு ஜெயிலர் என பெயர் சூட்டிய படக்குழு விரைவில் படப்பிடிப்பை தொடங்க திட்டம் ராமநாதபுரம் அருகே பெரும் ரயில் விபத்து தவிர்ப்பு 200 மீட்டர் தூரம் ஓடி சென்று ரயிலை நிறுத்திய ஊழியருக்கு குவியும் பாராட்டு தாம்பரம் அருகே சாலையை கடக்க முயன்ற பெண் மீது மோதிய இருசக்கர வாகனம் பெண் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி ராஜபாளையம் அருகே விளை நிலங்களில் புகுந்த காட்டு யானைகள் தென்னை வாழை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை இலங்கையில் தொடரும் பொருளாதார நெருக்கடி இரு குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் அகதிகளாக தனுஷ்கோடிக்கு வருகை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதிதாக கட்டப்பட்ட வெங்கடாச்சலபதி கோவில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா